ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதை அடுத்து தமிழக அரசியல்களம் ரொம்பவே பரபரப்பாக இருக்கக்கூடிய தகவல் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கோம். பல தகவல்கள் தமிழக அரசியல்களத்தை பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் சசிகலா சார்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு தகவலும் தமிழக அரசியல்களத்தை மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்குங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா சசிகலா விடுதலையாகி வருவதை எங்கள் சமுதாயம் மற்றும் அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள் வரவேற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் வந்து தமிழக அரசியல்களத்தில் மட்டும் இல்லை அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. முக்குளத்தூர் புலிப்படை நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் திருப்பூரில் நடைபெற்றுச்சு. இதில் பங்கேற்ற அக்கட்சி நிறுவன தலைவரும் எம்எல்ஏவுமான கருணாஸ் அவர்கள் செய்தியாளருக்கு பேட்டி அளிக்கும் போது அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றும் புதிதல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலிருந்தே இந்த கூட்டணி நடந்து கொண்டு தான் இருக்குது, தற்போதும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அதிமுக என்பது முக்குளத்தூர் சமுதாய கட்சி என்ற அளவிற்கு இருந்து வந்து வருகிறது. வன்னியர் சமூகம் 20% இடஒதுக்கீடு கேட்டு வந்து கொண்டிருக்காங்க. இதே போல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முக்குளத்தூர் சமுதாயத்தில் 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கு. அனுபவம் இல்லாமல் பெண்கள் குறித்து தவறாக பேசி வரக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்து நிபந்தனையின்றி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு முதன்முறையாக ஜெயலலிதா அவர்கள் வந்து எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க, நான் நின்றேன், அதில் வெற்றியும் பெற்றேன், ரெண்டாவது முறை மேலும் ஒரு சீட்டு அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் வென்று காட்டுவோம், அப்பொழுது தான் அடுத்தடுத்த முறைகளில் 3-4 சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய சீட்டுகளை அதிகமாக கேட்டு அதிகமான வெற்றி வாய்ப்புகளை வந்து குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் சசிகலா அவர்கள் வந்து விடுதலையாகி வருவதை எங்கள் சமுதாயம் மற்றும் அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள் வந்து கண்டிப்பாக வரவேற்பாங்க. அவங்க சம்பந்தமாக அவதூறு பேசக்கூடிய அவர்கள் அனைவர்களும் அவர்களுடைய விடுதலைக்கு அப்புறம் வாயடைத்து போவார்கள், இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் ரொம்ப ஆவேசமாக பரபரப்பாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லும்போது அவர் வருகையால் கட்சியில் பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எந்த யூகங்களும் பதிலளிக்க முடியாது. தற்போது ஒருவேளை சசிகலா அவர்கள் வந்து அந்த கட்சிக்கு உழைத்தது உண்மை அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். அப்படி உண்மை அப்படின்னா நிச்சயமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய அவர்களை இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து அவர்களை பிடித்தவர்கள், அதாவது சசிகலாவை பிடித்தவர்கள் வந்து சசிகலா அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். அந்த நாட்கள் வந்து நடக்க தான் போகுது. இதனால தான் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பு தற்போது நிலவி கொண்டிருக்கு. சசிகலா அவர்கள் வந்து இங்கே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஜெயலலிதா அவர்களோட அவங்க, அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து அரசியல் களம் இருக்கக்கூடிய நேரத்தில் கூடவே இருந்தவங்க, அதனால் அனைத்து விஷயங்களும் தெரிந்தவங்க. அதனால் வந்து சசிகலா அவர்களுடைய உண்மை விசுவாசிகள் நிச்சயம் ஆதரவு தெரிவிப்பாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் கட்சியில் வந்து முதலிடம் அவர்களுக்கு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயத்தை கருணாஸ் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. இது அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே சசிகலா அவருடைய விடுதலை அதிமுகவில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, தமிழக அரசியல் காலத்தில் எந்த ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு பல தடவை பல பேர் வந்து பேட்டி எடுத்திருக்கக்கூடிய நிலையில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருக்கக்கூடிய கருணாஸ் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் இப்படி பேசியிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான தகவலாக பார்க்கப்படுது. வரக்கூடிய நாட்களில் சசிகலா அவருடைய விடுதலைக்கு பின் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய ஆதரவாளர்களும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியல்களும் ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.